Hi viewers, welcome back to my channel Laksh Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு கட் பீடு வந்து யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். 3 types ஆஃப் லீஃப் ஃபில்லிங் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து நான் வந்து 24 size டுலிப் நீடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட நார்மலான சீவிங் த்ரெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நீடிலும் த்ரெட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட் கலர் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப்புக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சின்ன லீஃப் போதும். ஃபஸ்ட்டு டைப்னாலே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் நமக்கு. இந்த கார்னர்லேருந்து நம்ம வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். கிளாத்தோட கீழ்ப்பக்கத்துலேருந்து த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இனி நான் வந்து ஒரு 3 cut bead வந்து எடுத்திருக்கேன். 3 cut bead வந்து எடுத்துட்டு க்ராஸாக இந்த மாதிரி க்ராஸாக கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் கொடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து அடுத்த ஸ்டிச்சிங் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 cut bead கொடுத்துருப்போம்ல, அதுக்கு சென்டரில் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 cut beadக்கு சென்டரில் வர மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து 3 cut bead வந்து யூஸ் பண்ணுறோம். அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு எந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருந்தோமோ அதே ஷேப்பில் தான் கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். இந்த டைப்பில் வந்து இப்போ நீங்கள் வந்து 3 cut bead வந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்லிங் ஃபுல்லாக முடிகிறது வரைக்கும் நீங்கள் வந்து 3 cut bead தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அடுத்து அந்த 2 cut beadக்கும் கேப்பில் வர மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் 3 cut bead. இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி சரிவாக வரும் பாருங்கள். அந்த லீஃப் ஷேப்பில் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து ட்ரா பண்ணியிருப்போம். அதில் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது இதுவும் ஒரு ஷேப் ஆஃப் நமக்கு வந்து ஒரு லீஃப் ஃபில்லிங்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து 5 times வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். 5 layer வந்து கொடுத்துட்டு நான் அதை வந்து முடிச்சிட்டேன். இனி நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஷேப் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் நான் வந்து கொடுக்குறேன். லீஃப் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே நம்ம இனி வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும்போது இந்த ஷேப்லேயே கொடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீட்டாக அழகாக ஒரு சிம்பிளான ஒரு மாடலாட்டு ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு லீஃப் ஃபில்லிங் வந்து கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து அந்த ஸ்டிச் கொடுத்தேன். அந்த ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சுற்றி நான் வந்து ஜரி த்ரெட் கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி ஸ்டிச் கொடுக்குறேன். டபுள் லைனுக்கு கொடுக்குறேன் பாருங்கள், 2 layer கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் நீட்டாக அழகாக வந்திருக்கு. அந்த ஷேப்பே நமக்கு வந்து நீட்டாக ஃபில் ஆகி அந்த லீஃப் மாதிரி கொஞ்சம் அழகாக வந்திருக்கு. டிஃப்ரெண்டான லீஃபாக வந்திருக்கு. இனி நம்ம வந்து செகண்ட் டைப் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைப் வந்து முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து செகண்ட் டைப் வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் டைப் வந்து நம்ம வந்து லீஃப் மாதிரியே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். லீஃப் மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். சென்டரில் வந்து இந்த மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக மேலேருந்து கொஞ்சம் கீழே, மேலேருந்து கொஞ்சம் நல்ல சென்டருக்கு வர வேணாம், கொஞ்சம் கீழே இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன கலர் பீடு யூஸ் பண்ணோம், அதாவது கட் பீடு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற சீவிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டெய்லரிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டாக மேல் பக்கம் அந்த சென்டரில் ஒரு ஸ்டிச்சிங், ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கணும். பேசிக்காக எடுத்துட்டு அந்த லென்த்துக்கு நமக்கு எவ்வளோ பீடு வேணுமோ அந்தளவு பீடு நம்ம வந்து எடுத்துக்கணும். நான் வந்து இந்தளவு லென்த் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி கட் பீடு வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரிப்பட்ட லீஃப் ஃபில்லிங்கில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பீடு வந்து கவுண்ட் பண்ண முடியாது. கட் பீடு வந்து கவுண்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அந்த கரெக்டாக அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து எடுக்க வேண்டியதான். இனி நான் வந்து அடுத்த லேயருக்கு வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். கொடுத்துட்டு அதோட உள் பக்கமாக நான் வந்து கொடுத்து பார்க்குறேன், நமக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு கட் பீடை எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்களும் பிகினர்ஸ் வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த லீஃபே வந்து கரெக்டாக வராது. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி அடுத்த பக்கம் போய்க்கலாம். அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு இன்னும் வந்து அந்த லென்த்துக்கு தேவைப்படுற அளவுக்கு பீடு வந்து கொடுங்க.
கட் பீட் கொடுத்துட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். இதே மாதிரி அடுத்த பக்கம் கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங், பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் கொடுத்தாச்சு. இனி சென்டர் வரைக்கும் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். அதுக்கப்புறம் அதோட இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கட் பீடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கணும், அந்த லென்த்துக்கு கரெக்டாக எடுத்துக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, எடுத்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் ஆஃப் லீஃப் ஃபில்லிங்கும் ரொம்பவே அழகாக தான் இருக்கும். நம்ம வந்து சுகர் பீடு வச்சு பார்த்தோம், அதே இதில் வந்து நம்ம வந்து கட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இதுவுமே நமக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து அவுட்லைன்லாம் கொடுக்கவே வேண்டாம், ரொம்பவே அழகான ஒரு லுக்காக இருக்கும். ஃபுல் அந்த கேப் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதை விடையும் குட்டி லீஃபாக போதும் அப்படின்னா சின்ன லீஃபாக கூட எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய லீஃபாக நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு வந்து அந்த டவுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளியரான மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து செகண்ட் டைப்பும் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இனி நம்ம வந்து தேர்ட் டைப் வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் டைப் வந்து பார்த்துடலாம், அதுக்கும் இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் லைன் வந்து போட்டுக்கலாம். இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பக்கம் செகண்ட் டைப் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான், மேல் பக்கத்துலேருந்து கொஞ்சம் கீழே இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து சென்டரில், அது கொஞ்சம் மேலேருந்து இந்த மாதிரி த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேல் பக்கம் அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் வந்து கொடுத்துக்கோங்க. இன்னமும் இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பீடு வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பீடு எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அதுலேயும் ஒரு குட்டி லாக் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த டைப்பில் வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் தான் ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த பக்கம் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன், அதனால் அந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சையும் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு இனி நம்ம வந்து கட் பீடு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைனுக்கு பீடு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் லைனுக்கு ஒரு ஸ்டிச்சிங், ஒரு குட்டி லாக். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே அந்த சைடு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம், அதனால் அந்த லைனுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த பக்கம் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து கரெக்டாக அந்த லைனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பீடு வந்து எடுத்துக்கேன். கட் பீடு எடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பக்கம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பக்கமும் அப்படி தான் கரெக்டாக நம்ம வந்து அந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அந்த லைன் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம அந்த பக்கம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதையும் அது தான், அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி பீடு, கட் பீடு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்குவோம். குட்டி லாக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கரெக்டாக வரும். எப்போவுமே அந்த குட்டி லாக்கு வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கட் பீடுங்கும்போது நீங்கள் வந்து என்ன கலர் கட் பீடு வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரிப்பட்ட சீவிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் கூட கொஞ்சம் நமக்கு வந்து டார்க்காக தெரியும். அந்த கட் பீடு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பக்கம் நான் இப்போ வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். எண்டில் வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் தெரியும் நமக்கு இந்த மாதிரி ஃபில்லிங்கில். அதனால் நம்ம வந்து கரெக்டாக மேல் பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் வழியாக நீங்கள் வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் குட்டி லாக் போட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட்டி லாக் போட்டு நான் வந்து த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இன்னும் வந்து இந்த லென்த் அளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு கட் பீட் வந்து உள்பக்கமாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து எண்டில் வந்து கரெக்டாக நமக்கு இப்போ இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த பீடு அப்படியே வச்சுட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து அந்த சென்டர் கேப் வந்து தெரியாது பாருங்கள். ரெண்டு பக்கமே நம்ம வந்து தனித்தனியாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த சென்டரில் வந்து கேப் தெரியும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்டர் கேப்பும் ரொம்ப தெரியாது. இப்போ 3 types ஆஃப் நம்ம வந்து கட் பீடு வந்து யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் வந்து முடிச்சிட்டோம். ரொம்பவே ஈஸி. சுகர் பீடு வச்சு நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா கட் பீடு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.